இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த எதிர்மறை இல்லாத இயற்கை வாழ்வை பற்றி பேச போகிறேன். அந்த மாதிரி ஒரு இயற்கையான வாழ்க்கையை வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ இந்த இயற்கையான வாழ்க்கை எது அப்படின்ட்டு டிஃபைன் பண்ண முடியாது, அதாவது வரையறுக்க முடியாது. ஏன் அப்படி வரையறுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இயற்கையான வாழ்க்கை இயற்கை இல்லாத வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு எதிர்மறை வந்துவிடும். அதனால் இயற்கையான வாழ்க்கை எது அப்படின்ட்டு வரையறுக்காமல் எதிர்மறை உள்ள வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்று தெரிந்து கொண்டீர்கள் என்றால் தானாக வருவது, உங்களுக்கு இயற்கையாகவே இருப்பது, அதுதான் இயற்கையான வாழ்வு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வீர்கள். அதனால் முதல்ல இந்த எதிர்மறைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை பற்றி பேச போகிறேன். அதற்கு பிறகு தானாகவே உங்களுக்கு இயற்கையான தேடாமலே கிடைக்கின்ற ஒரு வாழ்க்கையை பற்றி உங்களுக்கே தெரியும், அதை பற்றியும் பேச போகிறேன். முதல்ல இந்த எதிர்மறைகள் நிறைந்த வாழ்க்கை எது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, நான் மிகவும் நல்லவன் நல்லவள், அது கெட்டவன், போதைப்பொருளுக்கு அடிமையானவன், பெண்களை தேடி ஓடி வாழ்க்கையை கெடுத்து கொண்டவன், வாழ்க்கையிலே பலவிதமான குற்றங்கள் புரிந்தவன் அல்லது புரிந்தவள் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நிறைய எண்ணங்கள் இருக்கும். உங்கள்கிட்ட இல்லாட்டாலும் கூட, இங்கே வார், நான் ரொம்ப நல்லவன் நல்லவள், நான் இந்த அடுத்த வீட்டில் இருக்க அவர் ஒருத்தி, அவள் வந்து ரொம்ப கெட்ட குணம் உடையவள், பொறாமை கொண்டவள், இன்னும் சில பேரை பார்த்து சொல்வீங்க இவெல்லாம் கற்பழிக்கப்பட்டவள், கெட்டலைந்தவள், நான் அப்படி இல்லை அப்படின்ட்டு பொதுவாக பேசிக்கொண்டு தான் இருப்பீர்கள். இப்போது பணக்காரன், நான் ஏழை அப்படின்னு பேசுவீங்க, இதுவும் ஒரு எதிர்மறை. நல்லவள் கெட்டவள் அப்படிங்கிறதும் எதிர்மறை. புகழ் வாய்ந்தவர்கள் புகழ் வாய் புகழற்றவர்கள், சாதாரண ஒன்றுக்கு மேலாம போனவன், மிகவும் நல்ல ஒரு பெயர் வாங்கியவன், இதெல்லாம் எதிர்மறைகள். இந்த எதிர்மறைகள் நிறைந்த வாழ்க்கையைத்தான் மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது எதுக்காக நீங்கள் வந்து கடவுளை தேடி ஓடுகிறீர்கள்? சில சமயம் வந்து நான் நல்ல ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு ஆணாக இருக்க வேண்டும், அன்பான ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், கெட்டவர்களாக ஆகிவிடக்கூடாது அப்படின்ட்டு பலவிதமாக கோயிலுக்கு போகிறீங்க, பூஜை செய்கிறீங்க, காணிக்கை செலுத்துகிறீங்க, அந்த மாதிரி ஒரு நம்பி கடவுள் மீது ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு மன இதை வச்சு ஒரு மனதில் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், அதை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ காலையில் சுப்பிரபாதம் கேட்குறீங்க, ஒரு நேரத்தில் மாலையிலேயோ தனிமையிலே உட்காந்து கந்த சஷ்டி கவசம்னு சொல்கிறீங்க, அதை வெறுத்து அதை மாற்றி சொல்பவர்கள் எல்லாம் வெறுக்கிறீர்கள். நான் மிகவும் கடவுள் பக்தி உள்ளவன் அப்படின்னு நினைக்கிறீங்க, கடவுளை வந்து கடவுளுக்கு எந்த விதமான தீங்கும், அதாவது கடவுளை பற்றி அவதூறு செய்து சொல்பவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்று அவர்களுக்கு மேலே சில பேர் சண்டைக்கு போகிறீர்கள். நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி, மக்களை ஏமாற்றுகின்றவன், ஏமாற்றம் செய்யாத நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எதிர்மறைகள் உங்களுடைய மனதிலே இருக்கிறது. அந்த நல்லவன் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று மிகவும் மிக 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 கஷ்டப்பட்டு சில பேர் வந்து முயல்கிறீர்கள்.
அதுக்காகத்தான் அந்த மாதிரி சாமி கும்பிட்றீங்க. பாட்டு கடவுள் பாட்டு கேட்கிறீர்கள், திருநீர் பூசிக்கொள்கிறீங்க, தவம் செய்கிறீர்கள், அப்புறம் கோயில் கட்டுறீங்க, சொற்பொழிவாற்றுறீங்க, மத நூல்கள் படிக்கிறீங்க. இந்த மாதிரி மத நூல்கள்னால் ஒவ்வொரு இந்து மத நூல்களை மட்டுமல்ல, சில பேர் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள், அவங்கெல்லாம் போதகர்கள்லாம் சொல்கிறாங்க திருச்சபைக்கு நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர வேண்டும் அப்படின்னு, இல்லைனாக்கா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே கேட்க வேண்டும் திருச்சபைக்கு, திருச்சபையில் என்னென்ன நல்ல குணங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் நான், அதெல்லாம் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் என்று பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் 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 அப்படின்ட்டு. இப்போ கூட வந்து இப்போ ஃப்ரான்ஸில் வந்து ஒரு முகமது நபியை பற்றி ஒருவர் கேலிச்சித்திரம் போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அவரை கொலை செய்திருக்கிறார்கள். பலவிதமான கொலை மிரட்டல்கள் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் விட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி செய்தால் நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறீங்க, என்னுடைய கடவுளை வந்து நான் மிகவும் நிந்திப்பவர்களை நான் தண்டித்தால், கொலை செய்தால் தவறில்லை, அது மிகவும் நல்ல குணம், அப்பொழுதுதான் நான் நல்லவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், கடவுளுக்காக தொண்டு செய்கிறவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருகிறது, அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். மத போதகம் செய்தால் கடவுளுக்கு தொண்டு செய்வதாக நினைத்து கொண்டு பகவத்கீதை இது மாதிரி எல்லாம் போதித்து கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாமிய மதத்தில் இருந்தாலும் அப்படித்தான், கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் அப்படித்தான், யூத மதத்தில் இருந்தாலும் அப்படித்தான், எல்லா மதத்தினர்களும் அப்படித்தான், நல்லது கெட்டது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மதத்திலையும் இந்தந்த மாதிரி வாழ்க்கை நடத்தினால் நல்லது, மற்றவர்களெல்லாம் கெட்டவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்ட்டு தெருவுக்கு தெரு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவில் கட்டி வைத்து கொண்டிருக்கிறீர்கள், அங்கெல்லாம் வந்து கோவில் கட்டி வச்சுட்டு ஆஹா எவ்வளவு தொண்டு செய்கிறார் கடவுளுக்காக இந்த மனிதர் அப்படின்னு நினைப்பீர்கள். இந்த மாதிரி இப்போ பெரிய பணக்காரர் மட்டுமில்லை, அதிகார பலம் உள்ள அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு அதிகார பலம் உள்ள பிரதமர் மந்திரியாகிவிட்டேன், அல்லது வந்து ஒரு நாட்டினுடைய அதிபராகிவிட்டேன், அதற்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும், நான் நல்லவன், உலகத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படிலாம் ஆரம்பித்து நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் அடிப்படையில் என்ன இருக்கிறது என்று இப்பொழுது சொல்லப்போகிறேன், கவனமாக கேளுங்கள். இதற்கு அடிப்படையில் இருப்பது என்னவென்றால், உங்களுடைய மனதில் நல்லது எது கெட்டது எது என்ற ஒரு வேறுபாடு இருக்கிறது. அது இந்த உலகத்திலே சின்ன குழந்தையாக நீங்கள் பிறந்து வளர்ந்த பொழுது இல்லை, ஆனால் உலகம் உங்களுக்கு சொல்லித்தருகிறது. அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு நல்லது என்றால் என்ன, கெட்டது என்றால் என்ன, இந்த மாதிரி புகழ் வாய்ந்து வாழ்வது எப்படி, புகழ் இல்லாமல் இருப்பது எப்படி, வெறுப்பு எது, வெறுப்பு இல்லாத ஒரு நிலையில் எது, உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் நல்ல பேர் வாங்குவது எப்படி, நல்ல பேர் கெட்ட பேர் வாங்குவது எப்படி, இப்படியெல்லாம் வந்து உங்களுடைய மனதில் இருக்கிறது, இதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப நல்லவன் அல்லது நல்லவள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்குடைய மறுபக்கம் ஒன்று இருக்கிறது. அதாவது நீங்கள் வெளியே உங்களுடைய மனதிலிருந்து உங்களுக்குள்ளேயே உங்களுடைய மனதிலிருந்து அந்த கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து வெளிப்படையாக உங்களுக்கு தெரிகின்ற ஒரு மைண்ட் இருக்குல்ல, ஒரு மனசு, எண்ணங்கள், அதையெல்லாம் வரிய வரவிடாமல் உள்ளுக்குள்ளே பதுக்கி வைத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னா, நான் இதையெல்லாம் அனுபவித்திருக்கிறேன். நம் ஆன்மீக அனுபவங்கள் அதுவும் இருக்கின்றன. அதே சமயத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை கெட்ட குணங்கள் நல்ல குணங்கள் அனைத்தும் என்னுள்ளே இருக்கிறது. என்னுள்ளே இருக்கின்ற அந்த மறைந்து கிடக்கின்ற அந்த கெட்ட குணங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதையெல்லாம் நான் வந்து
எனக்குள்ளேயே வெளிக்கொணர்ந்து அதை என்ன என்று புரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த அந்த ஒரு கெட்ட ஒரு நிலையிலிருந்தும் நல்ல ஒரு நிலை, நல்ல குணங்கள் நல்ல கெட்ட குணங்கள் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்தும் விடுவது, விடுதலை பெறுவது எப்படி என்றும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் வந்து பொதுவாக கொஞ்சம் நேரம் இந்த மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்கிறீங்கல்ல, அதாவது கொஞ்சம் தனிமையிலே உங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொண்டு உட்காந்து இந்த மாதிரி ஓம் நம சிவாயா அப்படி இப்படின்லாம் மந்திரங்கள் சொல்வதை விட்டு விட்டு, ஏன்னா அந்த மந்திரங்கள் சொல்வதெல்லாம் எதற்கு சொல்கிறீர்கள் என்றால் நான் நல்லவன், நல்லவன், நல்ல பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை எனக்கு இருக்க வேண்டும், கெட்டதெல்லாம் எனக்கு வரக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது, அப்படி அதெல்லாம் மிரட்ட வேண்டும், கடவுளை காண வேண்டும், எனக்கு எனக்கு உள்ளே இருப்பது வந்து ஒரு டெவில், ஒரு பேய், கிறிஸ்தவர்களாக இருந்தால் சொல்லுவாங்க அதெல்லாம் சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அசுரன் அப்படின்ட்டு இந்துக்கள்லாம் சொல்லுவீங்க, அந்த அசுரோணம் இருக்கிறது எனக்குள்ளே, அதையெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா உட்காந்து அதை விரட்டுவதற்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜபம் செய்து கொண்டு இருப்பீர்கள். அது இல்லாமல் உட்கார்ந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உட்கார்ந்து யோசித்து பார்த்தீர்கள் என்றால் உலகத்து பூரா பறைசாற்ற வேண்டும் என்று தெரிய தேவையில்லை, உட்கார்ந்து நிம்மதியாக உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் அடக்கி வைத்து கொண்டிருக்கின்ற, மறைத்து வைத்து கொண்டிருக்கின்ற, மர்மமாக வைத்து கொண்டிருக்கிற ஒரு மர்மம், மனிதன், ஒரு மனித மனிதி, மனிதிங்கிறது ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை, அந்த அந்த மனிதன் ஒரு மனிதி வந்து உங்களுக்கு வரும், உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்களுக்குள்ளேயே வெளிக்கு உணர்வுக்கு வரும், தெரிய வரும், அந்த குணங்களெல்லாம் தானாகவே வரும், எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று. ஆனால் உலகத்திற்காக ப்ரொஜெக்ட் பண்ணுவது, அதாவது நீ நான் எப்படி என்று உலகத்துக்கு தெரிவித்து கொள்ளும் ஒரு 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 பர்சனாலிட்டின்னு இருக்குல்ல, ஒரு குணங்கள், ஒரு ஒரு நிலை, மனநிலை, எல்லாருக்கும் என்ன என்ன என்று தெரிய வேண்டும் என்று, அது போக உள்ளே உங்களுக்குள்ளே இருக்கின்ற மர்மமாக மறைந்து அல்லது மறைத்து நீங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற உலகம் அதெல்லாம் கெட்டது என்று சொல்வதனால் அதையெல்லாம் உள்ளே மறைத்து ஒழித்து வைத்து கொண்டிருக்கின்ற பலவித எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். அப்படி வெளியே வரும்பொழுது நினைப்பின சில பேர் நினைப்பீங்க, ஐயோ இவ்வளவு மோசமானவளா நான் அல்லது மோசமானவனா நான் அப்படின்ட்டு எந்திரிச்சிருவீங்க, எந்திரிச்சுக்கிட்டு அப்பா வேணாண்டா சாமி இந்த எல்லாத்தையும் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, இது இந்த மாதிரியெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன்னா நான் கெட்டவனாக போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் எதெல்லாம் தவறு என்று தவறு செய்கிறார்கள் அடுத்தவர்கள் என்று அடுத்தவர்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் உங்களிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். அந்த மாதிரி உள்ளிருந்து வரும்பொழுது அதையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். அதனால தான் நான் உலகத்தில் ஆன்மீக அனுபவங்கள் எனக்கு வந்த பிறகு அறியாமையில் இருக்கிறார்கள் மக்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன், ஒழிய பாவிகள் என்ற ஒரு வார்த்தைகளை நான் உபயோகிப்பதில்லை. பொதுவாக மத போதகர்கள் அல்லது உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சொல்வார்கள், பாவிகள் பாவம் செய்து விட்டால் பாவம் செய்து விட்டான் என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி தோன்றுவதில்லை, அறியாமையில் இருக்கிறீர்கள் என்றுதான் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய 2018 நான் விட்ட முதல் வீடியோவிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த அறியாமையினால் உங்களுக்கு எது, அதாவது நல்லது கெட்டது என்ற இரண்டு எதிர்மறைகளுக்கு அடிப்படையில் இருக்கிறது ஒரு இயற்கையான நிலை. ஆனால் அந்த நல்லது நான் நல்லவன் நல்லவன் என்று சொல்லிக்கொண்டு கெட்டதையெல்லாம் மறைத்து ஒழித்து அடக்கி உங்களுக்குள்ளே வைத்திருக்கும் வரையில் அந்த இயற்கை நிலை வராது. அந்த இயற்கை நிலையில்தான் நான் சொல்கின்ற பேரன்பு இருக்கின்றதும் பல முன்னால் விட்ட வீடியோக்களில் இந்த மாமிச உடம்பு
இறை உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் இயேசு கிறிஸ்தவர்கள் சொன்ன அந்த பாடி ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்ட்டு, அதைத்தான் நீங்கள் ஆத்மா அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இறை உடம்புலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்துக்கள். அது தானாகவே வெளியே வரும். எப்பொழுது வெளியே வரும் என்றால், உங்கள் நீங்கள் மறைத்து வைத்து கொண்டிருக்கின்ற அடுத்தவர்களிடம் நீங்கள் குறை சொல்லும் பொழுது, அடுத்தவர்களிடம் இருக்கும் அந்த கெட்ட குணங்களையெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர வேண்டும். எப்படி உணர்வது என்றால், அந்த அந்த கெட்ட குணம் என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால், அடுத்தவர்களிடம் அந்த குறையை நீங்கள் காண முடியாது. ஏன்னா அது கெட்டதுன்னா என்னன்னு தெரிஞ்சாதானே அடுத்தவர்களிடம் நீ கெட்டவன் என்று சொல்ல முடியும். அது என்ன என்றே தெரியாமல் இருந்தால் நீ கெட்டவள் என்று சொல்ல முடியுமா? அதனால் நீ கெட்டது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து உங்களுக்கு மனதிலே இருக்கிறது. அதை நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்கள். ஏன்னால் அது வந்து நல்ல குணமில்லை, வேண்டத்தகாதது அப்படின்னு இந்த உலகம் சொன்னதனால் அதுக்குள்ளே நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்கள். அந்த எதிர்மறையெல்லாம் வெளியே நீங்கள் காண்கிறீர்கள். வெளியே வந்து பிச்சைக்காரன் போன பிறவியில் கெட்டதெல்லாம் செய்திருக்கிறான், அவனுடைய ஊழ்வனை வந்து வாட்டி விதைக்கிறது அவனை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்களெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது இருப்பதனால்தான் நீங்கள் வந்து அடுத்தவர்களை பற்றி கெட்டவன் என்று சொல்கிறீர்கள். ஒரு சிறு குழந்தையை எடுத்து கொள்ளுங்கள், அதற்கு வந்து நல்லது எது கெட்டது என்று தெரியாது. யாராவது சிறு குழந்தை வந்து, சிறு குழந்தை என்றால் என்ன, தவழுகின்ற குழந்தை, அதாவது 5 வயசு 6 வயசு ஆயிட்டாலே தெரியுது எது நல்லது கெட்டது என்று தெரிந்து விட ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் அதற்கு முன்னால் இருக்கும் ஒரு குழந்தை நிலை இருக்குல்ல, அது எப்போதாவது அடுத்தவர்களை கெட்டவன் என்று சொல்லுகிறதா பாருங்கள், அதற்கு தெரியாது. எது எதிர்மறையில்லாத ஒரு இயற்கை நிலை இந்த உலகத்திற்கு வரும்பொழுது இந்த இயற்கை நிலையோடு வாழ்கிறது. அந்த ஒரு நிலையை நீங்கள் அடைவது எப்படி என்றால், உங்களுக்குள் இருக்கும் அந்த எதிர்மறையான கெட்டது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கும் உலக பார்வையில் கெட்டவன் அப்படின்னு கெட்டவள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி விலை மாது, சில சமயம் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்கல்ல, திருநம்பிகள்னு எல்லாம் இருக்காங்கல்ல, அதை கூட கெட்டவர்கள் அப்படின்னு உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொன்னவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் இவர்கள் கூட ஒரு உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள், உங்களுக்குள்ளேயும் நல்ல குணங்கள் இருக்கின்றன. ஏன்னா நல்ல குணங்கள் உங்களுக்கு இல்லாமல் உங்களால் நான் கெட்டவன் என்ற ஒரு நிலையை உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா கெட்டதுக்கு ஆப்போசிட் எதிர்மறை தான் நல்லவன் என்பது. நீங்கள் நல்லது என்பது தெரியாமல் உங்களுக்கு நான் கெட்டவன், போதை பொருளுக்கு அடிமையானவன், உலகம் அப்படித்தான் சொல்கிறது என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நல்ல குணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது, அதை வெளிக்கொணர்ந்து பாருங்கள். நல்லது கெட்டது என்பது வந்து ஒரு நிலை, அதாவது எண்ணங்கள், அவங்களுடைய எண்ணங்கள் சொல்லுகின்ற எண்ணங்கள் ஏற்படுத்துகின்ற அந்த உணர்வு, அந்த உணர்வுகளுக்கெல்லாம் எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்றுதான் இயற்கையான நிலை. அந்த நிலையை உணர்வது எப்படி என்றால், இந்த கெட்டது நல்லது என்பது ஒரு உலகம் சொல்லிக் கொடுத்திருக்கின்ற, உலகம் ஏற்படுத்தி இருக்கின்ற எண்ணங்கள், அதை வந்து நீங்கள் வந்து, அதாவது ஒரு காயின் இருக்குல்ல, ஒரு ஒரு அந்த காயினுடைய ரெண்டு, ஒரு புறம் வந்து நல்ல குணங்கள் இருக்கிறது, இன்னொரு புறம் கெட்ட குணங்கள் இருக்கிறது. எப்படி ஒரு காயினுக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதை மறுக்க முடியாதோ, அதே மாதிரி கெட்டது இருந்தால் நல்லதும் இருக்கும். கெட்டது எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நல்லதும் இருக்கும். உங்கள் மனதும் உங்களுடைய உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த உணர்வுகளும்
கெட்டதும் இருக்கிறது, நல்லதும் இருக்கிறது. ஆனால் இந்த கெட்டது நல்லது இந்த இரண்டையும் நீங்கள் வந்து உணர்ந்து இது உங்களுடைய நிலை இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு எதிர்மறையாக மறைந்து ஒழித்து நீங்கள் வைத்து கொண்டிருக்கும் அந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் உங்களுக்குள்ளேயே வெளிக்கொணர்ந்து அது வெளியே வந்துதான் ஆகும், வெளியே வரும். நீங்கள் அடுத்தவர்களெல்லாம் கெட்டவர்கள் என்று சொல்லும் போதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த கெட்ட எண்ணங்கள் வெளியே வரத்தான் செய்யும். அதை மறைக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதை உணர்வது இல்லை, மறைத்து வைத்து விடுகிறீர்கள். அது நான் இல்லை என்று சொல்லி மறைத்து வைத்து விடுகிறீர்கள். அதையெல்லாம் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து உணர்ந்து கொண்டீர்கள் என்றால், எதை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், என்னிடம் நல்லது என்று சொல்லப்படுகின்றதும் இருக்கிறது, கெட்டது என்று சொல்லப்படுகிறதும் இருக்கிறது. கெட்டது என்று சொல்லப்படுகிற குணாதிசயங்கள் என்னுள்ளே இல்லாமல் அடுத்தவர்களும் கெட்டதை நான் பார்க்க முடியாது. இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால், உணர்ந்து கொண்டீர்களானால் உங்களுக்குள்ளே ஒரு அமைதி பிறக்கும். அடுத்தவர்களை வந்து கெட்டவர்கள் அல்லது நல்லவர்கள், நான் கற்பழிக்கப்பட்டவள், மற்றவர்களெல்லாம் தூயவர்கள், நான் வந்து ஒரு திருநங்கை, ஒரு திருநம்பி, அங்கே வாரிய உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஆண்களாகவும் பெண்களாகவும் எவ்வளவு நன்றாக வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்களில் இருந்து உங்களுக்கு, எண்ணங்களிலிருந்து மட்டுமில்லை, இந்த எண்ணங்களினால் ஏற்படுகின்ற ஒரு உணர்வுகளிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். அந்த விடுதலை நிலைதான் இயற்கை நிலை. அந்த இயற்கை நிலையை வந்து பிடித்து வைத்து கொள்ள முடியாது. அந்த இயற்கை நிலையை அடைந்து விட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை கட்டி பிடித்து கொண்டிருக்க முடியாது. அதை உங்களுடைய மனதில் தேக்கி வைத்து கொண்டு நான் இயற்கை நிலையை அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. அது அந்த அதை 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 பிடிக்காத ஒரு நிலையில் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை நீங்கள் நான் நல்லவன் என்று உங்களுடைய மனம், நல்லவள் என்று உங்களுடைய மனம் சொல்லி ஆனந்தப்படும் பொழுது, அல்லது நான் கெட்டவள் என்று சொல்லி ஆனந்தப்படும் பொழுது, நான் சொல்லுகின்ற ஒரு இயற்கை நான், அதாவது இரண்டும் நீங்கள் இல்லை என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அந்த வரும் பொழுது தானாக அந்த இயற்கை நிலை வரும். அந்த இயற்கை நிலை தானாகத்தான் வரும், தானாகத்தான் போகும். அது வந்து உங்களுடைய குணம் இல்லை. குணமாக ஆக்கி கொண்டீர்களானால், என்ன ஒரு உணர்வாக ஆக்கி கொண்டீர்களானால் என்னாகும் என்றால், இயற்கை நிலை இயற்கை இல்லாத நிலை என்ற எதிர்மறையை நீங்கள் எடுத்து உங்களுடைய மனதிலே தேக்கி வைத்து கொண்டு துன்பப்படுவீர்கள். அப்பொழுதும் எதிர்மறைக்கு ஆட்படுவீர்கள், ஆளுமைக்கு ஆளுமையில் இருப்பீர்கள். எதிர்மறை இல்லாத ஒரு வாழ்க்கைத்தான் சொர்க்கம் இருக்கிறது. அதை நீங்கள் உணர வேண்டும். இதை வந்து இதை உணர்வதற்கு நீங்கள் எல்லாம் பெரிய ஞானியாக தேவையில்லை, மெடிடேஷன் பண்ணி சமாதி நிலையை அடைய தேவையில்லை. குண்டலி சக்தியை மேலே கொண்டு வந்து எல்லாம் தெரிந்தவன் நான், யோகி, ஞான யோகி என்று சொல்ல தேவையில்லை. ஆன்மீக அறிவு உள்ளவன், ஏழாம் சக்கரம் திறந்தவன் என்று பீத்தி கொள்ள தேவையில்லை. அந்த மாதிரி சொல்லி கொண்டிருப்பவர்களெல்லாம் ஒரு நாளைக்கு தள்ளப்படுவார்கள். அதாவது இயற்கையுடைய நிலை என்ன என்றால், உலகத்தில் இருக்கின்ற நிலை என்ன என்றால், அந்த மாதிரி நீங்கள் நான் அந்த ஒரு நிலையில் நான் ஏழாம் சக்கரம் திறந்தவன், சமாதி நிலையை அடைந்தவன், மத நூல்களை படித்தவன் அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி நீ இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அது வந்து அந்த நிலையை பிடித்து வைத்து கொள்ள முடியாது. பிடித்து வைத்து கொள்ள முடியாத ஒரு நிலையை தானாக அடைவீர்கள். இயற்கையான இயற்கையை, அதாவது இயற்கையினுடைய நிலை என்ன என்றால், இயற்கையான நிலை என்னவென்றால் அதை பிடித்து வைத்து கொள்ள முடியாது. அது வந்து இதுதான் அது என்று சொல்ல முடியாது. அந்த விவரிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறதையா, அதுதான் புறம்பொருள்.
இதை உணர்ந்து நீங்கள் வந்து இந்த எதிர்மறையான உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகளோடு நீங்கள் சண்டை போட்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டு அதை விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நீங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழும் வாழ்க்கையை விட்டு ஒரு சில நேரம் உட்கார்ந்து நான் சொல்வதையெல்லாம் கேட்டு அதை உணர்ந்தீர்கள் என்றால் இயற்கையான ஒரு நிலையை அடைவீர்கள். இந்த சில சமயம் அந்த தமிழில் சொல்லுவாங்க, இறந்து விட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை நிலையை எய்தி விட்டார் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல, செத்து போயிட்டாருன்னு சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல. இயற்கையை எய்தி விட்டார் அப்படின்னா சொல்லுவாங்க. இறந்து விட்டவர்களுக்கு செய்தி அடுத்தவர் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதித்தான் அந்த காலத்தில் அனுப்புவார்கள், இல்லை ஆள் வைத்து அனுப்புவார்கள். அவர்களுக்கெல்லாம் எழுதி என்ன ஒரு எழுதி அனுப்புவார்கள் என்றால் இயற்கை நிலையை எய்தி விட்டார், இயற்கை நிலையை அடைந்து விட்டார், சிவலோக பதவியை அடைந்து விட்டார் என்று. அந்த இயற்கை நிலை அதுதான் உண்மையான நிலை, அது விவரிக்க முடியாத நிலை, கட்டி வைத்து கொள்ள முடியாத நிலை. உங்களுடைய மனதிலே வந்து சேகரித்து வைத்து கொள்ள ஸ்டோர் பண்ணி வைத்து கொள்ள முடியாத இயற்கை நிலை, காற்று போல் என்றும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நிலை. அதை உணர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அமைதி பிறக்கும். அன்பு, நான் சொன்ன பேரன்பு என்பது உங்களுக்கு இயற்கையாகவே வரும். அதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள், பதில் சொல்கிறேன்.